ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் மணி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ஸோ பீர்க்கங்காவை வந்து தோல் சீவி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அரைக்கையில் நசுக்கி தான் வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் தான், அதான் நாட்டு வெங்காயம் இல்லை, பெல்லாரி வெங்காயம்னு சொல்லுவோம்ல அந்த பெரிய வெங்காயம், அதை கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய். ஜீரகம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஜீரகம் போட்டுக்கலாம், ஃப்ளேவர் பிடிக்காதுனா விட்டுருங்க. துவரம்பருப்பை வந்து இதை மாதிரி ரொம்ப மைய வேகாமல் இதை மாதிரி வந்து நல்லா வெந்திருக்கணும், ஆனால் வந்து குழையக்கூடாது, அது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக போகிறதுக்கு தேங்காய் துருவல். ஸோ இதை இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டு தாளிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுன்னு நம்ம இதில் இந்த கடுகு இந்த தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டி வச்ச பூண்டை போட்டுடலாம். இது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த தக்காளியும் கருவேப்பிலையும் போட்ட போகிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது இந்த கொஞ்சம் வதங்கிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காயை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறமா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதை பார்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வைங்க. இப்போ நான் 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறதுனால சிம்மில் வச்சு வேக வைங்க. இது இப்போ மூடி போட்டாச்சு. இதை அப்பப்போ இடையில எடுத்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கலரி விட்டு திரும்ப மூடி வேக வைங்க. இப்போ நம்ம கிளறி கிளறி விட்டாச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க. அவ்வளோதான், நல்லா பீர்க்கங்காய் வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ வேக வச்ச தோகம் பயிரில் போட்டுட்டேன். இதை கிளறிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் இது ரெண்டும் சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா 2 நிமிஷம் கொதிச்சு இப்போ தேங்காய் துருவல் இதில் போட்டுடலாம். தேங்காய் சேர்க்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ரசம் காரக்குழம்போடெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.